வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு வந்தே பாரத் ரயிலானது நெல்லையில் இருந்து சென்னை நோக்கி புறப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் எல்லாமே காற்றில் போன காகிதங்களாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர இந்த முறை நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நெல்லை பகுதி மக்களை பொறுத்தளவு இருந்தது ஆனால் இந்த முறை காற்றில் பறந்த காகிதம் அல்ல அது ஒரு உண்மையான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட எட்டு பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலானது இன்று புறப்பட்டு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து அடைந்திருக்கிறது இந்த ரயிலானது வருகின்ற வரியெல்லாம் நிறைய வரவேற்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு காலியாக வந்த ரயில்தான் ஆனால் வர ஞாயிற்றுக்கிழமை இது ஜோடியாக திரும்ப போகிறது காலியாக வந்த ரயில் ஜோடியாக திரும்ப போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் இனாக்ரேஷன் துவக்கு விழா அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த ரயிலானது இப்போது திருநெல்வேலி நோக்கி வந்திருக்கிறது பெரும்பாலும் இந்த ஆரஞ்சு நிற வந்தே பாரத் ரயிலாக இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இல்லை பழையபடி அந்த வெள்ளை நிற வந்தே பாரத் ரயில்தான் ஆரஞ்சு நிற வந்தே பாரத் ரயிலானது கேரளாவிற்கு சென்று விட்டது சென்னையில் இருந்து கிளம்பி பழைய ரயில்தான் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது பழைய வண்ணத்தில் இருக்கக்கூடிய ரயில் சமீபத்தில் தயாரிக்கப்பட்ட ரயில் இந்த ரயிலானது திருநெல்வேலியில் இருந்து காலையில் ஆறு மணிக்கு கிளம்புற மாதிரி டைம் ஷெடியூல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி மத்தியானம் ஒன்று ஐம்பதுக்கெல்லாம் சென்னை நோக்கி சென்று விட போகிறது ரெண்டு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் பத்து நாற்பது மணிக்கெல்லாம் வந்து போகிறது எட்டு மணி நேரத்திற்கும் குறைவாக நெல்லையிலிருந்து சென்னைக்கு ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ரயில் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு உதாரணம்தான் இந்த ரயிலானது இப்போது திருநெல்வேலி நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ரயிலை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் மக்களின் வரவேற்பு அப்படிங்கிறது இந்த ரயிலுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எத்தனை மாத காத்திருப்பு வரும் வராது வரவும் வராது இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படின்னு இழுத்தடி க்கு பிறகு இந்த ரயிலானது இப்போது துவங்கப்பட இருக்கிறது அதனால் இந்த ரயிலுக்கான வரவேற்பும் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது காலையில் கிளம்பி நைட்டு சென்னை நோக்கி செல்லக்கூடிய காலை எத்தனையோ ரயில்கள் இருக்கலாம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் முதல் கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த ரயில் காலையில் கிளம்பி திரும்ப நைட்டு திருநெல்வேலி வந்து சேர்ந்துட போகுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரயிலில் பயணிக்கணும் அப்படின்னா நம்ம ஆயிரத்தி அறநூறுவா செலவு பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி அறநூறுரூபா அப்படிங்கிறது அதிகம்தான் ஆனாலும் வேறு வழி இல்லை பகல் நேரங்களில் செல்வதற்கு வேகமாக செல்வதற்கு இந்த ரயிலை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி நிலவி கொண்டு இருக்கிறது நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வந்தே பாரத் ரயில் வந்து விட்டது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி